ஸோ வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கிளோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்த ப்ரோஸ், போயம், அப்புறமா கிராமர், இது எல்லாமே வந்து ஒரே பிளேலிஸ்ட்டாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி பார்ட் ஒனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ஏ எங்கே யூஸ் பண்ணணும், ஆன் எங்கே யூஸ் பண்ணணும், த எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதோ அதை வந்து செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எது ரிலேட்டடாக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் வந்து பேச போகிறோம். சரி, ஓகே. ஸோ இந்த பார்ட்டில் வந்து ஆர்டிகிள்ஸ்னு என்னென்னு தெரியும், வேர்ட் ஆர் அ லெட்டர் விச் இஸ் ஆஃபன் யூஸ்ட் பிஃபோர் அண்ட் நவுன் and tells about the certainty of that noun. இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் எதில், பார்ட் ஒன் வீடியோவில். ஸோ அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்க. ஓகே. ஸோ ரூல்ஸ் வேர் தி ஆர்டிகிள் ஷுட் பி ஒமிட்டட் அலாங் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் ரூல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே வந்து ரூல்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ரூல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ண போகிறேன். அண்ட் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்னும் நிறையா பேர் வந்து உங்களோட ரிவ்யூஸை வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அந்த ரிவ்யூஸை வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்காக நீங்கள் கொடுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ரீச் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் ஐ லவ் டீச்சிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் மேனர். ஸோ அது வந்து ரோட் லேர்னிங்காக இருக்கக்கூடாது, I will just give my full effort to their understanding. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ப்ளூரல் நவுன்ஸ். இது என்ன சார் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ப்ளூரல் நவுன்ஸ்? ப்ளூரல் நவுன்ஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது வந்து டாக் அப்படின்றது சிங்குலர், டாக்ஸ்ன்னு சேர்ந்தா இட் இஸ் கால்ட் அஸ் ப்ளூரல். ஓகே, டாக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலாக இருக்கா இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதோட வர அந்த ப்ளூரல் நவுனா இல்லை சிங்குலர் நவுனா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலாகவும் இருந்து ப்ளூரலாகவும் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டாக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி, நாட் த டாக்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது மூலமாக வந்து த வராது, அ வராது, ஆன் வராது, ஏன்னா டாக்ஸ் வந்துருச்சு அண்ட் அது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூல் நம்பர் 2, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வென் ரெஃபரிங் டு சம்திங் இன் த வைடஸ்ட் சென்ஸ். ஒரு வைடஸ்ட் சென்ஸ்னா என்ன, ஸ்பெசிஃபிக் சென்ஸ்னா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா எதெல்லாம் வரும், சுகர், சுகரை வந்து நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. ஸோ பவுடர், அதை கவுண்ட் பண்ண முடியாது பட் மெஷர் தான் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் இதோட வந்து என்ன பண்ணிக்கக்கூடாது, ரிலேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கும்னா இட் ஷுட் பி இன் த வைடஸ்ட் சென்ஸ். சார் என்ன சார் வைடஸ்ட் சென்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடாது, தி ஸ்மால் பார்ட் அப்படின்றது இந்த ஒரு பார்ட்டை மட்டும் தான் வந்து கன்சிடர் பண்ணப்போம். டேக் மீ த பார்ட் அப்படின்னா இந்த பார்ட்டை தான் வந்து சொல்லும். ஸோ இதே இது பொதுவாக அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் பொதுவாக யூஸ் பண்ணும்போது தான் அது வந்து வைடஸ்ட் சென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஸ்பெசிஃபிக் சென்ஸ்ன்றது இப்போ சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறது, இந்த ஒரு ரிமோட்டை மட்டும் சொல்கிறதோ இல்லை இந்த ஒரு செடியை மட்டும் சொல்கிறதோ இல்லை இந்த ஒரு லைட்டை மட்டும் சொல்கிறதோ தான் வந்து ஸ்பெசிஃபிக் சென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், வாட்டர் இஸ் அன் எசென்ஷியல், வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப் அப்படின்னு வந்து இங்கே வந்து சொல்கிறோம். ஸோ வாட்டருன்றது ஒரு வைடஸ்ட் சென்ஸாக வந்து சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வாட்டர் வந்து ஒரு எசென்ஷியல் ஃபார் லைஃப், எலிக்சர் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லெசன்லையும் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அந்த ப்ரோஸ் பற்றினதாக தான் இருக்கும், எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்பெசிஃபிக் சென்ஸ், ஐ நீட் டு பாயில் தி வாட்டர். நான் வந்து வாட்டரை பாயில் பண்ண போகிறேன், நான் தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போகிறேன். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த தண்ணியை, அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை, இந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியை அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது மட்டும்தான் அதை வந்து த வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம், ப்ளூரல் நவுனு அப்படின்றதையும் பார்த்தோம், இன் இட்ஸ் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட் ரூல்.
செகண்ட் ரூல் என்னது, அன்கவுண்டபிள் நவுன் வித் இட்ஸ் வைடஸ்ட் சென்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 ரூல் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், மோர் தென் டேட்டே பார்த்துருப்போம், ஐ கனாட் ரிமெம்பர் இட். ஸோ அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், பட் இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்பைண்டாக நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அன்கவுண்டபிள் நவுன் வின் வைடஸ்ட் சென்ஸ் அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரூல் நம்பர் 3, நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ். டக்கு 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 நோட்ஸ் எடுங்க பார்ப்போம். நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ், we have lunch at noon, we have dinner together. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு டின்னர், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நடுவில் வந்து த ஓ ஓவோ வந்து சேர்க்கக்கூடாது. நீங்கள் வாசிச்சு பாருங்கள், வி ஹாவ் த லஞ்ச் அட் நூன், வி ஹாவ் த பிரேக்ஃபாஸ்ட் அட் நூன், வி ஹாவ் லஞ்ச் அட் நூன். ஸோ இப்படி சொல்லும்போது இந்த மாதிரியான நேம் ஆஃப் மீல்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து தவோ இல்லை ஏவோ ஆனோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ். எக்ஸம்ஷன் சொல்லி எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸம்ஷன் எழுதிக்கோங்க நோட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4, நேம்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் பாருங்க. ஷி ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச், நாட் ஷி ஸ்பீக்ஸ் த ஃப்ரெஞ்ச். ஸோ த ஃப்ரெஞ்சுன்னு வரக்கூடாது. த ஃப்ரெஞ்சுனா வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃப்ரெஞ்சை ஃப்ரெஞ்ச் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ரெஞ்ச் பீப்புள்னு சொல்லுவோம். ஸோ இதில் த ஃப்ரெஞ்சுன்னு வந்துருச்சுன்னா அது வந்து அந்த நாட்டு மக்களை வந்து என்ன பண்ணுது, அது வந்து குறிப்பிடுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். த ஃப்ரெஞ்ச், த ஃப்ரெஞ்ச் ஆர் ஸோ வைல்டு, ஸோ நாலேஜபிள், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது த ஃப்ரெஞ்சுன்றது வந்து அந்த பீப்புளை வந்து அது ரிசம்பிள் பண்ணுது. ஸோ ஷி ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச், நாட் ஷீ ஸ்பீக்ஸ் த ஃப்ரெஞ்ச் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஃபோர் லாங்குவேஜஸ் தேர் ஷுட் பி நோ ஆர்டிகல்ஸ். அப்புறமா ரூல் நம்பர் 5, நேம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். எக்ஸாம்பிள், ஹீ பிளேஸ் ஃபுட்பால், ஹீ பிளேஸ் கிரிக்கெட், ஹீ பிளேஸ் ஹாக்கி வெரி வெல் அப்படின்னு வர இடத்துலலாம் நீங்கள் வந்து த ஃபுட்பாலோ இல்லை அ ஃபுட்பாலோ இல்லை அண்ட் ஃபுட்பாலோ வந்து போடக்கூடாது. Not he plays the football. So, in the mari senses la paarenga, neenga nalla vaachu paarenga, he plays the football na enna football sambandhame illadha mari neenga vaasikkum bodhe andha sentence thappu nu therinjirum. So, andha mari vaasikkum bodhe ungalku theriyudha appadina ungaloda reading skill vandu konja heavy ave irukku. So, ungaloda possibilities of eliminating the wrong answer vandu ungalku high a irukum. So, higher the chances of eliminating the wrong options, the higher the marks you get. So, adhu nalla vandu train panikonga first. Okay, ரூல் நம்பர் 6, நேம்ஸ் ஆஃப் அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ். அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும், பயாலஜி, ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லுவோம், ஷீ ஸ்டடீஸ் பயாலஜி, நாட் ஷீ ஸ்டடீஸ் த பயாலஜி அப்படின்ற மாதிரி வராது. த வந்து இங்கே வராது, பயாலஜி. பயாலஜி இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், தி பயாலஜி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பயாலஜி இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். History talks about the old civilizations in the world அப்படினு சொல்றோம். In the world, வேர்ல்டுக்கு முன்னாடி நம்ம தேர் போனோம்னா ஆல்ரெடி அந்த ரூல்ஸ்லாம் பார்த்துருக்கோம், அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிராஸாக வந்து உடனே இன்றைக்கே வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஷீ ஸ்டடீஸ் பயாலஜி. ஸோ 6th ரூல், சப்ஜெக்ட்ஸ் முன்னாடி வந்து அகாடமிக் சப்ஜெக்ட்ஸ் முன்னாடி வந்துட்டு என்ன வரக்கூடாது, நோ ஆர்டிகல் ஷுட் பி பிளேஸ்ட். ரூல் நம்பர் 7, நேம்ஸ் ஆஃப் டேஸ், மந்த்ஸ் அண்ட் ஹாலிடேஸ். ஸோ இதில் நல்லா வந்து கவனிங்க, மண்டே இஸ் அ பிஸி டே. த மண்டேன்னு வந்து நம்ம சொல்ல மாட்டோம், மண்டேனாலே ஸ்பெசிஃபிக் தான், மண்டே இஸ் அ பிஸி டே. ஸோ த மண்டே இஸ் அ பிஸி டே, இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் எலிமினேட் த ராங் ஆப்ஷன் சொல்லி இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து த வரக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல் அப்படின்றதையும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணுங்கள், படித்து வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 7, மண்டே இஸ் அ பிஸி டே. ஏன்னா வந்து டேஸ் முன்னாடியோ இல்லை மந்த் முன்னாடியோ, ஜான்வரி ஃபிப்ரவரி ஹாலிடேஸ் முன்னாடியோ வந்து வரக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 8, ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ரூல் ரிலேட்டடாக நம்ம வந்து எங்கே எங்கெல்லாம் த யூஸ் பண்ணணும்னு சொல்லியும் நம்ம வந்து இதில் வந்து பார்த்துருந்தோம் இன் பார்ட் 1. ஸோ பார்ட் 1 வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுங்கள், ஒருக்கு பார்த்துட்டு இங்கே வாங்க. ஒருவேளை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இங்கேயே பாஸ் பண்ணுங்கள், அதை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஸோ அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆர்டிகல்ஸை முடிச்சிருப்பீங்க, 100% கேரண்டி. நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் தோஸ் வேர்ட்ஸ் லைக் ரிபப்ளிக், கிங்டம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸோ
இல்லை வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஃபெடரேஷன் வந்து ஃபெடரேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்ட்ரியை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து த யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், தி லக்ஷதீப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ விசிட்டட் ஃப்ரான்ஸ், நாட் ஐ விசிட்டட் த ஃப்ரான்ஸ். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன எங்கெல்லாம் த வரணுன்றத பேசியாச்சு. அப்போ த எங்கே வரக்கூடாது, இந்த மாதிரி சிங்கிள் கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். த இந்தியா, த ஃப்ரான்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. ரூல் நம்பர் 8, ஏர்ன் எக்ஸெம்ஷனல் ரூல் தட் ஹாஸ் டு பி டேக்கன் வின் அக்கௌண்ட் பிஃபோர் எக்ஸாம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி இன்னொரு ரூலோட வந்து இது கம்பைன் ஆகுது. ஸோ ரெண்டையும் சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 9, நேம்ஸ் ஆஃப் கான்டினன்ட்ஸ். எக்ஸாம்பிள், ஆப்ரிக்கா இஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், கூகுள் ரிவ்யூஸ் கீழே இருக்குது, உங்களோட ரிவ்யூஸை கொடுத்து உங்களோட நோட்ஸை ஆட் பண்ணுங்கள். இன்றைக்கே எல்லோரும் பண்ணுங்கள், ஸோ தட் நான் வந்து எல்லாரும் இதையும் நோட்ஸையும் வச்சு ஐ கேன் புட் அண்ட் வீடியோ. ஸோ அடுத்து பாருங்கள், ரூல் நம்பர் 9, ரூல் நம்பர் 9, நேம்ஸ் ஆஃப் கான்டினன்ட்ஸ். ஸோ கான்டினென்ட்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எப்போவுமே வந்துட்டு த வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அண்ட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், பிகாஸ் தி கான்டினென்ட்ஸ் டஸ் நாட் ஹாவ் தி ஆர்டிகிள்ஸ் பிஃபோர் தெம். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 9, ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, கான்டினென்ட்ஸ் முன்னாடி கிடையவே கிடையாது. ரூல் நம்பர் 10, நேம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ், ஸ்கொயர்ஸ், பார்க்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். ஸோ இந்த ரூல் நம்பர் 10 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஒரு க்வெஸ்டின் கேட்க போகிறேன். இதில் அந்த க்வெஸ்டினில் ஒரு சில ட்விஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த க்வெஸ்டின் வரப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு மார்க் போனாலும் போகலாம். ஸ்ட்ரீட்ஸ், ஸ்கொயர்ஸ், பார்க்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். எக்ஸாம்பிள், ஹீ லிவ்ஸ் ஆன் மெயின் ஸ்ட்ரீட். அவர் வந்து ஹீ லிவ்ஸ் ஆன் த மெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த வந்து இங்கே வராது, த இங்கே வந்து வராது, பிகாஸ் ஸ்ட்ரீட்ஸ் முன்னாடியோ இல்லை ஸ்கொயர்ஸ் முன்னாடியோ இல்லை ஒரு பார்க் முன்னாடியோ ஒரு பில்டிங் முன்னாடியோ நம்ம வந்து என்ன பிளேஸ் பண்ணக்கூடாது, த வந்து பிளேஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 11, நேம்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் பிராண்ட்ஸ். எக்ஸாம்பிள், கூகுள்ன்றது ஒரு கம்பெனி, அதே நேரத்தில் ஒரு பிராண்ட். கூகுள் இஸ் அ டெக் ஜாயண்ட், நாட் அ கூகுள் இஸ் அ டெக் ஜாயண்ட் ஆர் த கூகுள் ஜெயண்ட், கூகுள் இஸ் அ டெக் ஜாயண்ட் இது வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ கம்பெனிஸ் பிராண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக வந்து அ வரக்கூடாது, ஆன் வரக்கூடாது அண்ட் த வந்து வரவே கூடாது. ஸோ இது வந்து இட் இஸ் அ ரூல் ஃபார் ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ், ரூல் நம்பர் 11, பிஃபோர் கம்பெனிஸ் அண்ட் பிராண்ட்ஸ். ஸோ ரூல் நம்பர் 12, வித் பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ், நாட் திஸ் இஸ் அ ஹிஸ் ஹவுஸ். ஸோ பொசசிவ்னா ஒன்றும் கிடையாது, பொசசிவ்னா மீனிங் எல்லாருக்குமே தெரியும், என்னோடது என்னோடதுன்னு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஹிஸ் ஹவுஸ் ஒரு பொசசிவான ஒரு வார்த்தையை ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அஸ் பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ்ன்னு தான் சொல்லணும். திஸ் இஸ் அ திஸ் ஹவுஸ், திஸ் இஸ் அண்ட் திஸ் ஹவுஸ், திஸ் இஸ் த திஸ் ஹவுஸ் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரீட் பண்ணாலே தப்புன்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் த திஸ் ஹவுஸ் அப்படின்றது வந்துட்டு டப்புன்னு வந்து இதை வந்து அடிச்சு விட்டிங்கன்னா திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான சென்டென்ஸாக வந்து என்ன ஆகிடும்னா ஃபார்ம் ஆகிடும். ரூல் நம்பர் 12, பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் முன்னாடி ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ். ரூல் நம்பர் 13, பிஃபோர் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஸோ இதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்ல நவுன்ஸ்னா என்னன்னு தெரியும், ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னா என்ன சொல்லுங்க பாப்போம், யாருக்காவது தெரியுமா இங்கேயே வந்து பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் ஆர் திங்ஸ் தட் கெனாட் பி ஃபெல்ட் ஆர் விச் கெனாட் பி சீன், இட் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா ஆர் சம்திங் தட் கெனாட் தட் கேன் பி ஜஸ்ட் ஃபெல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கர்ன்றதை நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பொருளாகவே சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ், ட்ரூத்ன்றது இங்கே ஒன்று கீழே வந்து இருக்காது, நம்ம கையில் எடுத்துட்டு தான் ட்ரூத்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நான் டச்சபிள், இட் இஸ் ஆல்சோ இட் இஸ் சம்திங் தட் இஸ் இமேஜினேட்டிவ். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லணும், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். த ஆங்கர் இஸ் டேஞ்சரஸ், அ ஆங்கர் இஸ் டேஞ்சரஸ், அண்ட் ஆங்கர் இஸ் டேஞ்சரஸ் அப்படிலாம் வராது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஆங்கர்ன்னு இருக்குன்னா நோ ஆர்டிக்கிள்ன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே ஏ இருக்குது, அண்ட் ஆங்கர்ன்றாதீங்க, ஸ்பெசிஃபிக்காக வந்து இது கிடையாது. ஸோ அன்ஸ்பெசிஃபிக்காகவும் கிடையாது. ஸோ ஆங்கர் முன்னாடி வரவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸெம்ஷனல் ரூல், இதை வந்து முக்கியமாக வந்து என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ட்ரூத் ஆல்சோ ட்ரையம்ஸ், இட் இஸ் ஆல்சோ அன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆங்கர், ட்ரூத், ஹாப்பினஸ், ஸோ இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ், அப்புறமா வந்துட்டு வி கேன் சே அட் ஐடியா, இந்த மாதிரி ஐடியான்றதே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ அதெல்லாம் முன்னாடி வந்து என்ன வரக்கூடாது, ஆர்டிகிள்ஸ் வந்து வரக்கூடாது. ரூல் நம்பர் 14, பிஃபோர் காமன் நவுன்ஸ் யூஸ்ட் இன் தேர் வைடஸ்ட் சென்ஸ். மேன் இஸ் மார்டல், புக்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ்,
பிஃபோர் காமன் நவுன்ஸ் யூஸ்ட் இன் வைடர் சென்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வைடர் சென்ஸ்னு வந்துட்டாலே அண்ட் காமன் நவுனாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் யூஸ். ஸோ மேன் இஸ் மாடல், த மேன் இஸ் மாடல் வராது, அ மேன் இஸ் வராது, அண்ட் வந்து வராது. ஸோ இது எதுவுமே வரக்கூடாது. ஸோ நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமன் நவுன்ஸ் புக்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைடஸ்ட் சென்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க போகிறேன். இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யர் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த 14 நீங்கள் இப்போ எழுதிருப்பீங்க. இதை எழுதுனதை என்ன பண்ணுங்கன்னா டக்கு 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 டக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்வெஸ்சனுக்குள்ளே ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், வரப்போகிற எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கே வந்து என்ன வரும், நம்பிக்கை வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்து க்வெஸ்சன்ஸை வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எல்லாமே மிக்சடு தான், பார்ட் 1 பார்ட் 2. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நோ ஆர்டிக்கல் வரவே போகிறது கிடையாது, இப்போவே சொல்லிட்டேன். ஸோ கீப் யுவர் செல்ஃப், நல்லா ரூல்ஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டூ யூ ஸ்பீக் டேஷ் இங்கிலீஷ்? ஸோ இந்த இடத்துல வந்து டூ யூ ஸ்பீக் அ இங்கிலீஷ் வருமா, அண்ட் வருமா, த வருமானு இப்படி எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ டூ யூ ஸ்பீக் அ இங்கிலீஷ், டூ யூ ஸ்பீக் அன் இங்கிலீஷ், Do you speak the English? அப்படின்னு வராது. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் என்னது ஒரு ரூலில், இந்த மாதிரி லாங்குவேஜஸ் முன்னாடி நம்ம வந்து நோ ஆர்டிக்கிள், ஒமிஷன் ஆஃப் ஆர்டிக்கிள் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நோ ஆர்டிக்கிள் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா பாருங்க, நோ ஆர்டிக்கிள். க்வெஸ்டின் நம்பர் 2, அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன், தட் இஸ் தி ஆன்சர். ஸோ வி வாட்ச் டேஷ் கிரிக்கெட் ஆன் டிவி, வி வாட்ச் த கிரிக்கெட் ஆன் டிவி அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கேம்ஸ் முன்னாடியும் வந்து ஆர்டிகல்ஸ் வரக்கூடாது. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ ஆர்டிக்கல். ஸோ தேர்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். ஹீ கோஸ் டு டேஷ் சர்ச் ஆன் சண்டேஸ். இதை சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம இந்த ரூலை நாங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் தான் உங்களுக்கு மார்க் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பில்டிங்ஸ் அதுக்கு முன்னாடிலாம் த யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ சர்ச்சுன்றது த தானே, சர்ச்சுன்றது என்ன வரணும், ஒரு பில்டிங்காக வரும். ஸோ அப்போ இங்கே வந்து த தானே போடணும். ஹீ கோஸ் டு தி சர்ச் ஆன் சண்டேஸ், ஹீ கோஸ் டு தி சர்ச், ஹீ கோஸ் டு தி சர்ச் ஆன் சண்டேஸ் கேட்க வந்து கரெக்டாக தோணும், பட் அது முற்றிலுமாக தப்பு. பிகாஸ் இந்த மாதிரியான பிளேசஸை வந்துட்டு அதோட பர்டிகுலரான தீமில், இப்போ சர்ச்சுக்குனா வந்து சண்டே தான் போவாங்க, சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ண தான் போவாங்க அப்படின்றதுலாம் வந்து காமனான விஷயம். ஸோ எதுக்காக அது வந்து படைக்கப்பட்டதோ அதுக்கான விஷயத்தோடு அதை பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா த வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நல்லா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கூல் புக் க்வெஸ்டின் தான். ஸோ ஹீ கோஸ் டு சர்ச் ஆன் சண்டேஸ், ஹீ கோஸ் டு பெட் ஏர்லி. So he goes to the bed early கிடையாது, he goes to bed early. So அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அதோட பர்டிகுலர் சென்ஸில் எடுக்கும்போது யூ ஷுட் கிவ் த டேர்ம் நோ ஆர்டிக்கல் ஆஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸம்ஷனல் கேஸ், இது ஒரு மிகப்பெரிய எக்ஸம்ஷனல் கேஸ். இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கான ஆன்சர் கீழே வந்து ஏன்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏன்னு போட்டுட்டு யூஸ்ஃபுல் முன்னாடி என்ன வார்த்தை வரும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா வந்துட்டு பி போட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள், ஒன் லெக்ட் மேன், ஒன் லெக்ட் மேன். இது கீழே இதுக்கு வந்து முன்னாடி என்ன ஆர்டிக்கிள் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கேட்பேன், எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண உங்களோட நாலேஜ் வந்து அதிகமாக வந்து வளரும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, ஹீ செட் டேஷ் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ், ஹீ செட் அ எக்ஸாம்பிள், He set an example, he set the example, he set no example. He set example to others. நல்லா பாருங்க, டப்புன்னு எழுதுவோம். நம்ம ரூல் என்ன, ஏ அண்ட் த. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே இ இருக்குது. ஸோ எடுத்தோன்னா வந்து இது வந்து ஒரு வவ்வல். ஸோ வவ்வல் வந்துட்டாலே ஆன்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து இப்படி வச்சுப்போம். ஓகேங்களா, He set the example to others. தப்பு, the example-னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. He set a example வராது, ஏன்னா வந்து இங்கே ஈ இல்லை. ஸோ ஹீ செட் an example to others. ஸோ ஆன்சர் பார்ப்போமா? ஸோ ஆன்சர் இஸ் ஹீ செட் an example. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5. புக் யூ ஆர் ரீடிங் நவ் இஸ் நைஸ், த புக் யூ ஆர் ரீடிங் நவ் இஸ் நைஸ், அண்ட் புக் வந்து வருமா? ஸோ அகெயின் ஏ அண்ட் த.
ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெஃபனைட் இன்டெஃபனைட்னு சொல்லி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 1 hour வீடியோ, அந்த ஒரு 1 hour வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 mark கிடைக்கும் வரப்போகிற எக்ஸாமில். ஸோ அதை நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நான் பேசும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வருவேன். சரி, ஓகே. புக் யூ ஆர் ரீடிங் நவ் இஸ் நைஸ். ஸோ இந்த புக்கு, ஒரு புக்குன்றப்போ அது வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டாக இப்போ வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆஃப் இதுன்னு வந்துட்டாலே டெஃபனைட், டெஃபனைட், இன்டெஃபனைட் அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை த வந்து டெஃபனைட்டா? ஸோ இதை வந்து இதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபனைட், இன்டெஃபனைட். ஸோ இதில் எந்த இந்த மூணில் எது வந்து டெஃபனைட் ஆர்டிக்கிள்ன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்குன்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான புக்கை வந்து இதில் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இதில் வந்து இந்த மூணில் ஒரே ஒரு இது மட்டும்தான் டெஃபனைட். ஸோ அந்த டெஃபனைட் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து த அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லிடலாம். த புக் யூ ஆர் ரீடிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக் தான் நான் வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த புக்கை நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒருத்தையும் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான், த புக் யூ ஆர் ரீடிங் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த புக்கை மட்டும் தானே சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் திங், ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை சொல்லும்போது நம்ம என்ன தெரியும், இட் இஸ் அ டெஃபினிட் ஆர்டிக்கல், ஸோ இட் ஹேஸ் டு கம் அஸ் த. ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். An opportunity missed is lost forever. So, own வந்திருக்கு. So, the answer வந்து என்னவா வரணும், an அப்படின்னு தான் சொல்லி வரணும். So, question number 6 உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட், an opportunity. Opportunity missed is lost forever. An opportunity missed அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 7. Copper is dash useful metal. Copper is a useful metal. So, இதில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், யூனிஃபார்ம், யூஸ்ஃபுல், யூனிவர்சிட்டி, யூனிகான். ஸோ இந்த மாதிரியான இதில் நல்லா பாருங்கள், யூனி 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 யூ 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 அப்படின்ற சவுண்ட் வரும். அதாவது யூ அப்படின்ற ஒரு சவுண்டு வந்து வரும். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது என்ன தான் வந்து ஒரு வவ்வலாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து ஏ தான் வந்து பிளேஸ் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூல். இது ஈஸி தான், ஆனால் ஒருத்தவங்க ரூல்ஸ் படிக்கலைன்னா இது அவ்வளோ சீக்கிரம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் லைட்டாக அதை படிக்கணும்னு சொல்லி நினச்சிங்க. ஸோ சில க்வெஸ்சன்ஸ் வந்து படிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் வந்து ஒரு மார்க் வரணும்ல. ஸோ அப்படிப்பட்ட கேள்வி தான் இது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எப்பயுமே ஒரு எக்ஸெப்ஷனல் ரூலாக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் நம்பர் 8. டேஷ் இந்தியன் சென்ட் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் டு தி மார்ஸ். ஸோ இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான க்வெஸ்டின். இந்த க்வெஸ்டின் உங்களுக்கு எடுத்தது காரணமே என்னென்னா, நிறைய எக்ஸாம்ஸில் இந்த க்வெஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதை நல்லா வந்து என்ன பண்ணுங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க கடைசி நிமிஷத்தில். இதை எங்கே ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த இந்தியன் சென்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு தி மார்ஸ், ஏ அண்ட் த நோ ஆர்டிக்கிள் எங்கே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளவோ பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சில பேர் நோ ஆர்டிக்கிள் போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து த ஆர்டிக்கிள் போட்டிருப்பீங்க, ஆனால் ரொம்ப கம்மியானவங்க ஏ ஆன் போட்டிருப்பீங்க. இந்த ரொம்ப கம்மியாக இந்த ஏ ஆன் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ அவங்க கீழே வந்துட்டு கையை வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு எமோஜியை போடுங்க. இது முற்றிலும் தப்பு, இது வாய்ப்பே இல்லை, இது வரவே கூடாது. ஆன் இந்தியன்ஸ் ஐ இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் ஆன் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். இதிலிருந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூலை நீங்கள் இங்கே கண்டிப்பாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை நல்லாவே படிக்கலன்னு சொல்லி அர்த்தம். அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இன்னும் நிறைய தேவை. மீதி இருக்கிற இந்த 40 நாளில் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கிலீஷில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே கிடையாது, ஆனால் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இந்தியன்ஸ் அப்படின்றப்போ இதில் இந்தியா, ஓகே, இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி, கண்ட்ரிக்கு முன்னாடி என்ன வரக்கூடாது, த வரக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் நல்லா பாருங்கள், இந்தியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நத்திங் பட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம், இட் ரெப்ரசன்ட்ஸ் த பீப்புள் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் டாக்கிங் ஃப்ரெஞ்ச் அப்படின்றத இது வந்து சொல்லுது. த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறேன்னா இட் இஸ் ரெப்ரசன்டிங் த பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து ஆர் இட் இஸ் ஆல்சோ ரெப்ரசன்டிங் த பீப்புள் ஹூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்தியன்ஸ், ஸோ இந்தியன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் ரெஃபர்ஸ் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் இட் ரெஃபர்ஸ் டு த பீப்புள் ஹூ ஸ்பீக் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆல் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் இந்தியா பிகாஸ் இட் ஆர் கண்ட்ரி ஹாஸ் மோர் அண்ட் மோர் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து எத்தனை லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்றத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஹவு மெனி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்?
சூப்பர்பான க்வெஸ்டின், இதை வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படி வந்து ஒரு இந்தியன், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியோட பீப்புளோ இல்லை ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் போய் பேசக்கூடிய பீப்புளையோ வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடி வந்து த தான் வந்து யூஸ் பண்ணணும். இதை நல்லா வாசிச்சு பாருங்கள். இந்தியன்ஸ் சென்ட் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் டு தி மார்ஸ் அப்படின்னு சொல்லி வருது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளூரல் ஃபார்மாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ளூரல் ஃபார்ம்னாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து த தானே போடுவோம், கரெக்டாக? இந்தியன்ஸ் ப்ளூரல்னு வந்துட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம த தான் போட்டிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ரூல் படி நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணாலும் இந்த ஆன்சர் வரும். பட் இதுக்கு வந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம் இந்த ரூல் தான். ஸோ இந்த ரூலை கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் நம்பர் 8. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 9 போகலாம். டேஷ் இந்தியா இஸ் அ கண்ட்ரி வித் ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இந்தியா இஸ் அ கண்ட்ரி வித் ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், கரெக்டாக வருதா? ஓகே, அண்ட் த, ஓகே பார்க்கலாம். அ இந்தியா அப்படின்னாலே என்ன, அது சவுண்டிங்கே சரியில்லையே, கேன்சல். அண்ட் இந்தியா, ஐ இருக்கு, ஓகே ஆனை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணுறீங்க. த இந்தியா இஸ் அ கண்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல த போடக்கூடாதுன்ற ரூல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் கண்ட்ரிஸ் முன்னாடி த யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்லி பிட்வீன் யூஎஸ்ஏ அந்த மாதிரி ஃபெடரேஷன்ஸ் இல்லை குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அண்ட் இந்தியா இஸ் அ கண்ட்ரின்னு நம்ம சொல்லவும் கூடாது, பிகாஸ் கண்ட்ரி முன்னாடி ரூல். இந்த ரெண்டு ரூல் உங்களுக்கு தெரியணும். த எந்தெந்த கண்ட்ரிஸ் முன்னாடி யூஸ் பண்ணணும், கண்ட்ரிஸ் முன்னாடி த யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, இட் இஸ் நோ ஆர்டிகல். ஸோ சிம்பிள், இதெல்லாம் வந்து நீங்கள் டீகோட் பண்ணுங்கள். இப்படி இப்படி தான் யோசிக்கணும். ஒரு ஆர்டிக்கல் க்வெஸ்சன் பார்த்தா இப்படி தான் யோசிக்கணும். ஒரு மேக்ஸ் க்வெஸ்சன் பார்த்தா இப்படி தான் யோசிக்கணும். ஒரு போயம் க்வெஸ்சன் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸை நம்ம இப்படி தான் டிரைவ் பண்ணணும். இந்த இடத்துல இந்தெந்த ஒரு கீ பாயிண்ட்ஸை நம்ம வச்சு அந்த ஆன்சரை ஒரு ஹூக்கோட வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் நம்பர் 10. டேஷ் ரிச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி. ரிச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி. ஸோ இதில் அகெயின் வாங்கலேன். ஏ, நான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறேன், இந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏ அண்ட் த. அ ரிச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி, தப்பு. அண்ட் ரிச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி, தப்பு. த ரிச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி, தப்பு. ரிச் இஸ் நாட் ஆல்வேஸ் ஹாப்பி, இதுவும் தப்பு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் நான் சொன்னேன். இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிச் அப்படின்னா எதை வந்து சொல்லுது, ரிச் பீப்புள். புவர் அப்படின்னா யார் சொல்லுது, புவர் பீப்புள். இன்டெலிஜென்ட் அப்படின்னா இன்டெலிஜென்ட் பீப்புள். கவர்ட்னா கவர்ட் பீப்புள், கவர்டைஸ் பீப்புள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்போ இது வந்து ஒரு பீப்புளை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. த ரிச், த புவர் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த. ஸோ இன்னைக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம 10 க்வெஸ்சன் பார்த்துருந்தோம். இந்த 10 க்வெஸ்சனில் உங்களுக்கு எத்தனை க்வெஸ்சன் வந்து கரெக்டாக உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னு அதாவது ஹானஸ்ட்டாக கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிபடி வில் பி மென்ஷனிங் இட். அண்ட் இது வரைக்கும் நான் நிறைய இது உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். சார் சினனிம்ஸ் எப்படி எடுப்பீங்க, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்குறீங்க. சில இதுக்கு மட்டும்தான் ரூல்ஸ் உங்களுக்கு தேவை, சில இதெல்லாம் நம்மளோட காமன் சென்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எழுதிடலாம் அந்தந்த இதை. ஸோ அந்தந்த டாபிக்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்கு டக்கு முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க. முக்கியமான இதில் எங்கெங்கே மார்க் போகுமோ, எங்கெங்கெல்லாம் ரூல்ஸ் தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடத்தி முடிச்சிருவேன். ஸோ ஆல்ரெடி நிறையா கிளாஸஸ் உங்களுக்கு வந்து நான் நடத்தியிருக்கேன் ஃபார் திஸ் இங்கிலீஷ். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸை கீழே வந்து கண்டிப்பாக வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான ரிவ்யூஸை கண்டிப்பாக கொடுங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ அண்ட் மோட்டிவேட்டிங் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ, சீ யூ இன் அனதர் வீடியோ. ஸோ லைக், ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இட் ஆல்சோ தேர் பி பெனிஃபிஷியல் அபவுட் தி த்ரூ த வீடியோ. And at the same time, subscribe to our channel, Ustadian Academy. Thank you.